Hi friends, welcome to my YouTube channel, Sharvi Mealtime. இன்றைக்கி வந்து நாம் வந்து சொரா புட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்காக சொரா புட்டு கொடுப்பாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து புட்டு வந்து உதிரியாக கிடைக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வேக வச்சு எடுத்த சொரால வந்து உதுர்த்து பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு அதை வந்து வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வந்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒன் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. ஸ்டவ்வை வந்து இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் இதே மாதிரி கண்டினியூஸாக ட்ரை ஆக நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் கிளறி விடுங்க. ட்ரை ஆகும் மறுபடியும் ஆயில் ஆட் பண்ணி கிளறி விடுங்க. இதேமாதிரி கண்டினியூஸாக 15 மினிட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சுவையான சுறா புட்டு தயாராகிடும். நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவில் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.